ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸஸ் கல்னரி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது கேக்க விட நல்லா சுவையாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒன்றரை கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை கப் பச்சரிசி மாவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா இருக்கும் அரை கப் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் வடிச்ச சாதமையும் சேர்த்து நல்லா ஆறு மணிலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும் இப்போ இந்த ஊற வச்ச அரிசி சாதம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கணும் மாவு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்த பேட்சையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதே பவுலில் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் ஜென்டலா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முட்டை அப்ப செய்யறதுக்கு இன்னொரு பவுலில் மூணு முட்டைகளை சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லனா சேர்க்க வேண்டாம் ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கக்கூடிய இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரையை நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்ப மாவுலேருந்து ஒன்றரை கப் சேர்த்து அதையும் நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து இந்த ஆப்ப மாவுக்கு ஈஸ்ட்டோ இல்லை ஆப்ப சோடாவோ தேவைப்படாது இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஆப்ப கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஹை பிளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா மேலே மட்டும் வந்திருக்கும் உள்ள மாவாகவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்